हलो फ्रेंड्स वेलकम बैक टू माय चैनल इन द वीक ले नडंदा चिन्ना चिन्ना विषयंगल्ला उंगो कूड ना शेयर पण्णिक्किरेन इंद व्लॉग्ल इन्निक्कु वंदु सरस्वती पूजा नवरात्रिंगिरनाल एंग वीट हाउस हेल्पोड पोण्ण वंदु वर सोल्लिरुक्केन अंद पोण्णुक्कु वंदु नोट पेन अदुक्कप्पुरम कोंजम वलैयिलल्लाम वेच्चि कोडुक्कलान्नु सोल्लिट्टु इदु मादिरि சின்ன குழந்தைங்களுக்கு வச்சு கொடுத்தா ரொம்ப நல்லது இந்த நவராத்திரியில். அதனால் அந்த பொண்ணை யூஸ்வலாக எல்லோரும் வந்து அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்குள்ளே இருக்கவங்களுக்கு எதாவது மாற்றி வச்சு கொடுத்துருக்குவாங்க. அது மாதிரி வச்சு கொடுக்காமல் இது மாதிரி நம்மக்கிட்ட வேலை செய்கிற ஹவுஸ் ஹெல்ப்பு அவங்க குழந்தைங்க இல்லைனா வாட்ச்மேனோட குழந்தைங்க இது மாதிரி இருக்கவங்களுக்கு நம்ம வச்சு கொடுத்தோம்னா நம்ம கொடுக்கறது அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நம்மளுக்கும் ரொம்ப மன நிறைவாக இருக்கும். இப்போ அவங்களுக்கு வந்து அச்சதை எல்லாம் போட்டு நான் வச்சு கொடுத்துட்றேன். கிளீனிங் ஒர்க்கெல்லாம் வந்து எடுக்கவே முடியல, அதனால் கடைசியாக வந்து சாமி கும்பிட்டது மட்டும்தான் வீடியோ எடுக்க முடிஞ்சது. இந்த வீக் வந்து என்னோடய பர்த்டே வந்தது. எங்கள் அக்காவும் அவங்க பசங்களும் எல்லாம் வந்து கேக் எடுத்துகிட்டு வந்து என்னை பயங்கரமாக சர்ப்ரைஸ் பண்ணிட்டாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு. நம்மளுக்கு எவ்வளோ வயசானாலும் ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கும்போது அந்த சர்ப்ரைஸ் வந்து நம்மளோட சின்ன குழந்தையாக மாற்றிடுது. இந்த பர்த்டே வந்து எனக்கு ரொம்ப மெமரபுளாக முடிஞ்சுது. திடீர்னு கேக் எடுத்துகிட்டு வந்து கட் பண்ணனால ஒன்றும் பிளானே பண்ணல, அப்படி அப்படியே ஃபேஸ் கூட வாஷ் பண்ணாமல் அப்படியே கேக் கட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஈவினிங் வந்து டின்னருக்கு ரெஸ்டாரண்ட் போயிருந்தோம். இது என் சன்னோட ட்ரீட்டு, அவனுக்கு நான் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். இந்த டைமில் இந்த ரெஸ்டாரண்ட் வந்து கைலாஷ் பர்பத்துன்னு சொல்லிட்டு சேலத்தில் நியூவாக ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது, ஃபுட்டும் சரி உள்ளே வந்து இன்டீரியர்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. சேலம் ஃபேர்லன்ஸ் ஏரியாவில் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஃபுட் வந்து எக்ஸலண்ட்டாக இருந்துச்சு. என் பர்த்டே அன்றைக்கி மார்னிங் ஒரு பார்சல் வந்துச்சு. என்ன பார்சல்னு வாங்கி பார்த்தா எனக்கு வந்து ஒரு சாரி வந்திருந்தது. அதை வந்து என்னோடய ஸ்கூல்மேட் அனுன்னு சொல்லிட்டு கோயம்புத்தூர்லேருந்து என் ஃப்ரெண்ட் அமுச்சிருந்தான். நானும் அவ்வளோ வந்து 7th ஸ்டாண்டர்ட்லேருந்து காலேஜ் முடிக்கிற முடிவு ஒட்டுக்காக படித்தோம். இப்போ நாங்கள் காலேஜ் முடிஞ்சு ஆல்மோஸ்ட் 20 இயர்ஸ் ஆச்சு. எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் இன்னும் தொடர்ந்துட்டுருக்கு. தேங்க்யூ அனு ஃபார் திஸ் லவ்லி சாரி. இது எனக்கு பயங்கர சர்ப்ரைஸாக இருந்தது இந்த சாரி வந்தவுடனே. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த சாரி. பர்த்டே அன்னைக்கு வந்து ரெஸ்டாரண்ட் போகிறதுக்கு முன்னாடி மினிசோக் போய் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு போகலான்னு சொல்லிட்டு மினிசோக்குள்ளே போனோம். அங்கே வந்து இந்த பாடி மிஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது ஒரு ஃப்ரேக்ரன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. இதில் வந்து ரெண்டு வேரியண்ட் இருந்தது, ஒன்று சிட்ரஸ் வேரியண்ட்டும் ஒன்று வந்து இந்த ஃப்ளாரல் வேரியண்ட்டும் இருந்தது. இது வந்து ஜாய்ஃபுல் டான்ஸுங்கிட்டு போட்டிருந்தது. இது வந்து 250 ml பாட்டில். இதுக்கு வந்து MRP வந்து 260 rupees. ரொம்ப நல்லா இருக்குது இந்த பாடி மிஸ்ட். வேணுங்கிறவங்க வேணால் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்புறம் இந்த கிளாத் பேக் வந்து வாங்கினேன், ஸ்கார்பியோனுங்கிற பிராண்டு. இந்த ஷாப் வந்து அடையார் ஆனந்த பவனுக்கு பக்கத்தில் ஒரு ஷாப். இது ரொம்ப நல்லா இருந்தது, நான் ஒவ்வொரு தடவை போகும்போதும் பார்ப்பேன். இந்த தடவை வந்து இந்த கலர் எனக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருந்தது, அதனால் வாங்கிக்கிட்டேன். இதோடய MRP வந்து 280 rupees. 280 rupeesக்கு நல்லா வேர்டுன்னு தான் சொல்லணும். உள்ள லைனிங் எல்லாம் நல்லா திக்காக போட்டிருக்காங்க.
ரெண்டு பவுச் கொடுத்துருக்காங்க. முன்னாடியும் வந்து என்னோடய பவுச்சு கூட வந்து ஒரு ஜிப்பர் பவுச்சோடு கொடுத்துருக்காங்க. நல்லா ஹேண்டியாக இருக்குது. நான் இந்த எல்லா சாமானும் இதுக்குள்ளே போயிடுச்சு. நல்லா ஸ்பேஷியஸாக இருக்குது. இதிலே நிறைய சைஸஸும் அவைலபிள் இருந்தது. மிந்த்ராவில் ஆஃபர் போயிட்டுருந்துச்சு. ஒரு ஃபவுண்டேஷன் வாங்கணும்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தேன், அதனால் ஆர்டர் போட்டு வாங்கினேன். எங்கிட்ட இருந்த ஃபவுண்டேஷன் வந்து லாஸ்ட் 2 இயர்ஸாக எங்கேயும் போகல, இந்த லாக்டவுன் பீரியடில் யூஸ் பண்ணாமையே வந்து எக்ஸ்பைரி ஆகிடுச்சு. அதனால் அதை எடுத்து போட்டுட்டேன். இந்த நியூ ஃபவுண்டேஷன் வந்து ரொம்ப நாளாக பார்த்துட்டு இருந்தேன், லாக்மே இது. அதை ஆஃபரில் கிடைக்கவும் உடனே வாங்கிட்டேன். இதோட எம்ஆர்பி வந்து உங்களுக்கு 800 பக்கம் வருது, 825 சம்திங். ஆனால் ஆஃபரில் வந்து 449 அந்த மாதிரி ரேஞ்சில் வந்துச்சு. உங்களுக்கு வந்து அதோட எக்ஸ்பைரி டேட்டும் பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ் இருக்குது. ரொம்ப நியூ ஸ்டாக் தான், அதனால் சரின்னு சொல்லிட்டு நான் பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். யூஸ்வலாக வந்து இந்த மேக்கப் ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து நான் நைக்காவில் தான் வாங்குவேன். ஆனால் வந்து இந்த ஷேடு வந்து நைக்காவில் கிடைக்கல. இது வந்து ரோஸ் ஃபேர்ன்னு சொல்லிட்டு ஒரு ஷேடு, இது தான் எனக்கு ஆப்டாக இருக்கும். அது வந்து எனக்கு நைக்காவில் கிடைக்கல, அதனால் நான் வந்து மிந்த்ராவில் ஆர்டர் பண்ணேன். அமேசான்லேயும் பார்த்தேன், அமேசான்லேயும் வந்து இந்த ஷேட் வந்து அவைலபிளாக இல்லை. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வ்ளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.